இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் ஜென் லேர்னிங்கோட ஸ்டோரி டெல்லிங்கோட அஞ்சாவது எபிசோடை பார்க்குறோம். இது வந்து நேற்று யூஸ் பண்ணோம் இல்லையா ஒரு வார்த்தை, குழந்தைக்கிட்ட நோன்ற ஒரு வார்த்தை. அதாவது குழந்தை நகராமல் இருக்கிறவரெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணல, குழந்தை நகர ஆரம்பித்த பிறகு தான் அந்த நோன்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம். நமக்கெல்லாம் தெரியும் நோ மீன்ஸ் நோ, நோன்றது ரெண்டு எழுத்து வார்த்தை கிடையாது, அது ஒரு முடிவு, டிசிஷன். அந்த ஒரு டிசிஷன்ன்றதை எடுக்கிறதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. அந்த நோன்ற டிசிஷன் நம்ம ஏன் எடுத்தோம், குழந்தைக்கு நோன்ற ஒரு வார்த்தையாக தெரிகிறது, நமக்கு ஒரு டிசிஷனாக தெரிகிறது, அந்த டிசிஷனுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். குழந்தை பிறந்தது முதல் உயிர் உடலில் பரவுவதற்கு எடுக்கும் முயற்சிகள், தன் புலன் மூலம் சூழலை உணரும் முயற்சிகள் விரிவடைகின்றன. இதுவே வளர்ச்சியின் படிகளாக நாம் பார்க்கிறோம். இந்த நிலையில் உயிர் உடலை இயக்க நன்கு தேர்ச்சி பெற்றுவிட்டது. இனி உள்ளுறுப்புகள் வளர்ச்சி தொடர்கிறது. அவை அனைத்தும் இயற்கையாகவே உடல் உருவாகும் நேரத்திலிருந்தே உயிரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பவை, அதாவது இதய இயக்கம், நுரையீரல், சிறுநீரக இயக்கங்கள். இந்நிலையில் பதிவுகளிலிருந்து எண்ணங்கள் எழ அது தேவையின் அடிப்படையில் என்பதிலிருந்து விலகி இன்பம் வேண்டும் என்ற புலன்களின் விருப்பத்திற்கு ஏற்ப செயல் செய்வதற்கு உயிரை பயன்படுத்துவது என்ற நிலையில் உடல் தயாராகிறது. உயிரின் ஆதிக்கத்திலிருந்து வந்த உடல் இனி பதிவுகளின் இன்ப உணர்ச்சியில் மயக்கம் கொண்டு திரும்ப திரும்ப அந்த நினைவுகளால் தூண்டப்பட்டு எண்ணங்கள் தொடர்ந்து உருவாக ஆரம்பிக்கின்றன. இந்த தொடர் எண்ணங்களை மனம் என்ற ஒன்றாக பரிணமிக்கிறது. அதாவது உடல் உயிர் சேர்க்கையில் தேவையை கொண்டு உடலை நகர்த்தியது உயிர். உயிர் டிமாண்ட் சப்ளை என்ற அடிப்படையில் தேவைகளை நிறைவேற்றியது. இனி புலன்கள் நகர ஆரம்பித்தவுடன் பதிவுகள் இன்ப நுகர்வில் எழும் எண்ணங்களின் திணிவால் மனம் உடலை நகர்த்துகிறது. தேவையால் உடல் தேவை பூர்த்தி செய்யும் போது டிமாண்ட் சப்ளை நோ என்ற வார்த்தை பயன்படுத்தவில்லை. இங்கு மனம் இன்பம் நுகர்விற்காக உடலை நகர்த்தும் திறன் பெற்று பயன்படுத்தி கொள்ளும் போது, ப்ளஷருக்காக ஒரு வேலையை செய்யும்போது நோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. உயிர் மனம் இரண்டும் உடலை பயன்படுத்த எத்தனைக்கும் முயற்சியில் உயிர் வந்து தேவைக்காக பயன்படுத்துகிறது, மனம் இன்பம் நுகர்ச்சிக்காக பயன்படுத்துகிறது. இந்த இரண்டுமே உடலை பயன்படுத்த எத்தனைக்கும் முயற்சியில் மனதின் பங்கு அதிகரிக்கிறது. குழந்தை நான் என்ற வார்த்தையை 2-3 வயதில் புலன் வழி பயன்பாட்டிற்காக பயன்படுத்த தொடங்கினாலும் 14 வயது காலத்திலேயே நான் என்ற வார்த்தை மனதின் வழியாக பயன்படுத்த தொடங்குகிறது. உயிர் தனது பிறவியின் நோக்கத்திற்காக இந்த உடலை பயன்படுத்துவதற்காகவே சூழலை மூளையில் பதிவு செய்கிறது. தேவையான சூழலில் மீள்பதிவிலிருந்து பயன்படுத்தி கொள்கிறது என்பதை பார்த்தோம். ஆரம்பத்தில் மிக விழிப்போடு அதிர்வுகளாகவும் பின் வார்த்தைகளாகவும் பதிவு தொடர்ந்தது. பின்பு தேவை உணர்வுக்கு ஏற்றாற்போல் மீள்பதிவு சமிஞ்சைகள், ஒலிகள் எழுப்பியது. பின் நகர்வுத்தன்மை அதிகமாக தனது தேவையை தான் நிறைவேற்றிக்கொள்ளும் செயல்தன்மையை தன் புலன்கள் மூலம் பெற்றது. அந்த அனுபவங்களை அதிர்வு வார்த்தை என்ற நிலை தாண்டி இன்பம் துன்பம் என பதிவு நுட்பம் கண்டது. இன்பம் நுகரும் வாய்ப்பு அதிகம் ஏற்படுத்தி கொண்டு செயல்கள் செய்வதை தொடர்ந்தது. சில நேரத்தில் இன்பத்திற்கான செயல்களின் தொடர்ச்சி துன்பமாக முடிவதைக் கண்டு இன்பம் இன்பமாகவே இருப்பதற்கான எல்லை காலத்தாலும் அளவாலும் பருவத்தாலும் மேலும் சூழலின் பல நிகழ்வுகளாலும் மாறுவதை அனுபவத்தால் தெளிந்து பதித்தது. இந்த ஆராய்ச்சி, அதாவது இன்பம் தொடர்ந்து இன்பமாக இல்லாது தான் இன்ப நுகர்விற்காக தொடங்கிய செயல் துன்பத்தில் முடிவதை தடுக்க எடுத்த முயற்சி அறிவாக பரிணமித்தது.